கிங் கஸ்டமைசஸ் 399 மூணு மொபைல் கேசஸ், 599 அஞ்சு மொபைல் கேசஸ், லிமிடெட் ஆஃபர், லிங்க் இன் டிஸ்கிரிப்ஷன். ஐயே, இந்த ஒரு விஷயத்தினால நம்மளோட இந்திய T20 ஸ்குவாடையே வந்து ஃபார்ம் பண்ண ரொம்ப கஷ்டமாக இருக்கும் போல இருக்கு. என்னங்க இது அப்படி நம்மளாம் யோசிக்கிற மாதிரி, இப்போ இந்தியா வர்சஸ் வெஸ்ட் இண்டீஸ் முதல் T20 மேட்ச் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு பிளேயிங் லெவனை உருவாக்குறதுக்குள்ளேயே படாபாடு பட வேண்டியது இருக்குது சாமி அப்படின்னு எல்லாருமே வந்து கஷ்டப்படுற அளவுக்கு வந்துட்டு ஒரு விஷயம் நடந்திருக்குது. என்ன அப்படின்றது பார்க்க தான் இந்த வீடியோ. அது மட்டும் இல்லாமல் பிளேயிங் லெவனையும் நம்ம அதை அப்படியே பார்த்துட போகிறோம் கையோட. என்னன்னா ஒரு பிளேயிங் லெவனை உருவாக்கி தானே ஆகணும். ஓகே பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ், மீடியா பிடிச்சு இருக்கும் ஹாய் ஃப்ரம் படா. ஸோ இப்போ என்ன அப்படின்னா, இந்தியா வர்சஸ் வெஸ்ட் இண்டீஸுடைய முதல் T20 மேட்ச் இன்றைக்கி நடக்க போகுது. இந்த T20 மேட்சை பொறுத்த வரைக்கும் ஒரு பிளேயிங் லெவனை நம்ம அமைக்கணும் அப்படின்னா வந்து அதுக்கு தேவையான சில விஷயங்கள்லாம் இருக்குது இல்லையா. அதில் வந்து சில விஷயங்கள் முக்கியமாக இடிக்குது நமக்கு. என்ன அப்படின்னா, ஒரு நல்ல ஆல்ரவுண்டர் ஸ்லாட்டு, அதாவது இந்த நம்பர் 6, நம்பர் 7, நம்பர் 8 ஆடக்கூடிய ஒரு சூப்பரான, அட்லீஸ்ட் ஒரு நம்பர் 7 கூட வச்சுருங்க, 6 விடுங்க, 8 விடுங்க, 7 ஆடக்கூடிய ஒரு நம்பர், நல்ல பேட்ஸ்மேன் இருக்கணும் இல்லையா, அதுவே எங்களுக்கு பிரச்சனையாக இருக்குங்க அப்படின்னு புலம்புற மாதிரி ஒரு விஷயம் நடந்திருக்குது. முக்கியமாக பார்த்தீங்க அப்படின்னா, எப்பவுமே வந்து ஒரு 5-6 பேட்ஸ்மேன், இந்த பக்கம் வந்து ஒரு 4 நல்ல பவுலர், இந்த 4 நல்ல பவுலருக்கும் 5-6 பேட்ஸ்மேனுக்கும் ரெண்டுக்கும் மத்தியில் ஒரு நம்பர் 7 ஸ்பாட்டில் ஒரு நல்ல ஆல்ரவுண்டர் இருந்தார் அப்படின்னா அவரே வந்து 6வது பவுலராகவும் வந்து பயன்படுத்திக்கலாம் அப்படின்றது தான் வந்து நம்மளுடைய கருத்து வச்சுக்கோங்களேன். அந்த வகையில் பார்க்கும்போது அப்படி விளையாடக்கூடிய ஒரு பேட்ஸ்மேன் வந்து நமக்கு இப்போ மிஸ் ஆகிறாங்க, ஒரு பேட்டிங் ஆல்ரவுண்டர் நமக்கு மிஸ் ஆகிறாங்க. எஸ் வெங்கடேஷ் ஐயர் ஸ்குவாடில் இருக்கிறாரு, பட் இருந்தாலும் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்டு பேட்டிங் ஆல்ரவுண்டர் நம்ம டீமில் இப்போ மிஸ் ஆகிறது தான் பிரச்சனை. ரவீந்திர ஜடேஜா ஸ்குவாடில் இல்லை, ரவிச்சந்திரன் அஸ்வினில் ஸ்குவாடில் எடுக்க மாட்டாங்க, ஏன்னா அவர் லிமிடெட் ஓவர்ஸ் பிளேயரே கிடையாதுன்னு இவங்க மைண்டில் ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க. அடுத்து நம்மளுடைய ஹார்திக் பாண்டியா அவர்களும் இல்லை. ஸோ இப்படிப்பட்ட காரணங்கள்னால பார்த்தீங்க அப்படின்னா வெங்கடேஷ் ஐயர், அதுக்கப்புறமா பார்த்தீங்க அப்படின்னா சர்துல் தாக்கூரோ இல்லை வந்து ஒரு அலசல் பட்டேலையோ தான் வந்து நம்ம ப்ராப்பராக நம்பர் 7 ஆல்ரவுண்டராக யோசிக்க முடியுன்ற ரேஞ்சுக்கு தான் இப்போ இதோடைய நிலைமை இருக்குது அப்படின்னு நம்ம சொல்லலாம். சஹாலும் சரி, குல்தீப் யாதவும் சரி, ரெண்டு ஸ்பின்னரும் பேட்ஸ்மேனில் ஒரு பெரிய பேட்ஸ்மேனே கிடையாது அவங்க, அதுதான் இங்கே பிரச்சனை. அப்புறமா அதுக்கூடிய ஒரு 3 ஃபாஸ்ட் போலர்ஸ் நம்ம எடுக்கிறோம், சர்துல் தாக்கூர், தீபக் சஹார் அண்ட் நம்மளுடைய ஸ்குவாடில் இப்போ நான் இந்த பிளேயிங் லெவனில் யார் எடுக்கிறேன் அப்படின்னா பும்பும் பும்ரா எடுக்கிறேன். ஸோ இந்த 5 பேருமே வந்து பெரிய பேட்ஸ்மேன் சொல்ல முடியாது, தாக்கூரோ சஹாரோ விளாட்னா மட்டும்தான் உண்டு. ஸோ தாக்கூரை 7லையும் சஹாரை வந்துட்டு 8லையும் போட்டுட்டு சஹால் குல்தீப் அண்ட் பும்ராவை வந்துட்டு 9, 10, 11 நான் வந்து என்னுடைய பிளேயிங் லெவனில் பிளேஸ் பண்ணியிருக்கேன். இப்போ இதெல்லாம் என்ன நடக்குது அப்படின்னா, முதல் 6 பேருமே வந்து ப்ராப்பராக பேட்டிங் பண்ணுறவங்களாக இருக்கணும். அப்போ இதில் வந்து ஒரு ஆல்ரவுண்டரை நம்ம எடுக்கணுமா இல்லை ஆல்ரவுண்டர் எடுக்காமல் 6 பேரையும் பேட்ஸ்மேனாக எடுக்கணுமா அப்படின்ற ஒரு பிரச்சனை இருக்குது. 6 பேரையும் நம்ம பேட்ஸ்மேனாக எடுத்துட்டோம் அப்படின்னா ஒரு 6th பவுலிங் ஆப்ஷன் நமக்கு இல்லாமல் போயிடும், இந்த 5 பேர் ஒழுங்காக போடலை அப்படின்னா, அதுதான் இங்கே இருக்கிற பிரச்சனை. ஸோ அப்போ 6வது இடத்துலேயே நம்ம வந்து ஒரு ஆல்ரவுண்டர் எடுக்க வேண்டியது இருக்குது. அதனால் நான் என்னுடைய ஸ்குவாட் பிளேஸ்மெண்ட்டில் இப்போ பிளேயிங் லெவன் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா 6வது இடத்துல VIரை போட்டிருக்கேன். ஸோ மொதல் 5 பேர் வந்து ப்ராப்பர் பேட்ஸ்மேன், ரோஹித் சர்மா அவர் கூட சப்போஸ் ஓப்பனிங் இவங்க இறக்கி விடுறாங்க அப்படின்னா இஸ்கிஷு, அடுத்து கோலி, எஸ்கே வையனும் ஆகாயம், பண்ட்டு வந்து 5வது இடத்துல. ஸோ இப்படி தான் வந்து என்னுடைய பிளேயிங் லெவன் நான் பிளேஸ் பண்ணியிருக்கேன். நீங்கள் ஜட்டு ஆர் ஆஷ் ஆர் இல்லைனா நம்மளுடைய ஹர்திக் பாண்டியா வந்து எவ்வளோ மிஸ் பண்ணுறீங்க, அவங்க இல்லாதனால நம்மளுடைய பேட்டிங் டெப்த் வந்து ரொம்ப பாதிக்கப்படுதா அப்படின்ற உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அடுத்த வீடியோ நான் வந்து பார்க்குறேன், அது வரை உங்கள் பலம். ஓகே பாய். கிங் கஸ்டமைசஸ் 399 மூணு மொபைல் கேசஸ், 599 அஞ்சு மொபைல் கேசஸ், லிமிடெட் ஆஃபர், லிங்க் இன் டிஸ்கிரிப்ஷன்.